இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவரோட கைரேகையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்ன அவசரம் வந்துடுச்சு அவர் நம்ம கைரேகை இப்போ அவர் கைரேகையை நாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீன அதிபர் இந்த உலக நாடுகளையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கொரோனாவை வந்துட்டு பரப்பி உலக நாடு மத்தியில் இப்படிலாம் பரப்பி மக்களெல்லாம் கொடுக்கணும், அவருடைய கைரேகை எப்படி இருக்கும் பார்த்து நம்ம ஆய்வு பண்ணணும்ட்டு அவர் கைரேகையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவருடைய ஆயுள் ரேகை, அந்த புத்தி ரேகை, இருதய ரேகை, இது அந்த அவருடைய கையினுடைய அம்சங்கள், அவருடைய சாமித்திர அலட்சிய முக அமைப்பு, இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கும்போது அந்த ஒரு பெரிய, அதாவது ராகு பகவானுடைய அம்சம் மாதிரியே தெரியுது அவருடைய முக அமைப்புகள்லாம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் இந்த உலக லெவலில் ஒரு பாதிப்பு. இது மிகப்பெரிய பிரம்மாண்டம், ராகுங்கிறது பிரம்மாண்டம். இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு நோய்களை வந்து உண்டு பண்ணுறது, பிரம்மாண்டமான போர்வீத்திகளை கைப்பண்ணுறது, எல்லாத்தையும் வந்துக்கிட்டு விரிவாக்கமாக விழுங்குறதெல்லாம் வந்துட்டு இந்த ராகுக்குள்ளே கணக்கு தான். இது ஒரு கைரேகை அப்படி பார்க்கும்போது சனி மேடு ஏறிட்டு, சனி மேட்டில் அந்த ஹாட்லைன் வந்து உச்ச இதில் வந்துட்டு ஏறிட்டு குரு மேடு உடைப்பாக இருக்குது. ஆயில் ரேகைகள் உள்ளது வந்துட்டு குருமேட்டை தொட்டு நிற்கிது. ஸோ ஒரு அம்சமாக பார்க்கும்போது பிரபலமான உள்ள ஒரு இது, கற்பனை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆளுக்கு வந்து ஏகப்பட்ட கற்பனை யுக்திகள் அதிகமாக இருக்கும். இந்த கைரேகை வந்து அவன் அந்த சந்திரமேட்டை பார்த்தா ரொம்ப படைப்பாக இருக்குது. அப்போது நிலபுலன்களை அதிகம் சேகரிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், நாட்டை விரிவுபடுத்துறது, அடுத்தவங்களை வந்து தாக்கணுங்கிற எண்ணம், அவங்களுடைய அந்த அந்த கொள்கைகளை வந்து அடுத்த நாடுகளுக்கு அவங்க முன்னேறதுக்கு அவங்க பல யுக்திகளை கையாளுவாங்க. வீழ்த்தி ஜெயிக்கிறது, அடுத்தவங்களை வீழ்த்தி ஜெயிக்கிறதுல மறைமுகமாக, அதாவது புட்டுக்குள்ளையும் புதருக்குள்ளையும் இருந்து அந்த பாம்புகள் எப்படி வந்து தாக்குமோ அதே மாதிரி இவர்கள் ஒளிந்திருந்து அந்த பல யுக்திகளை கையாண்டு மக்களை வந்து ஒரு கொடுமைப்படுத்தி அதில் முன்னேறக்கூடிய இது. ஆனால் அவங்களுக்கு அவங்க நல்லவங்க, அந்த அந்த பாம்பின் பாம்பு வர்க்கம் வந்து பாம்புக்கு வந்து நல்லதாக தான் இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு மிரட்டன் தோணியில் வரும்போது இவருடைய இது வந்து இந்த மாதிரி தெரியுது. இது ஆனால் வந்து பிரசித்தி, இவருடைய பேர் வந்து உலகம் உள்ள தெரியணும் அப்படின்னாக்கா சனியனுடைய மேடு வேலை செய்யாமல் பண்ணாது. அந்த வகையில் சனி மேடு ஏறிட்டு கையை பார்த்தோன்னா எதுவும் ஒரு இது குறை சொல்ல முடியாத அளவுக்கு, அவங்க பர்சனலாக உள்ளது குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அம்சத்தை பார்த்தா ராகுட அம்சமாக இருக்கிறனாலையும் ஆள்காட்டி விரல் வந்தனுடைய மேலே உள்ள ரேகை வந்து மோதிர விரல் ரேகையை விட ஹைட்டோட இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு பெரிய அதிகார வரல இருப்பார். இதே இது வந்து சாதாரணமாக ஒரு வீட்டில் குடும்பத்தில் இருந்தாலும் அவர் அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அதிகாரம் பண்ணுறவராக இருப்பார். ஒரு ஊருக்கு இருந்தாலும் அந்த ஊருக்கு ஒரு பெரிய அதிகாரம் பண்ணுறவராக இருப்பார். இல்லை ஒரு நாட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி தொகுதிக்கு இருந்தார்னா அந்த தொகுதிக்கு இவர் சொன்னது தான் நடப்பானவர். இவர் வந்து ஒரு நாட்டுக்கே அதிபராக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை, அந்த நாட்டுக்கு தலைவராக மற்ற நாடுகளும் நடுங்கக்கூடிய அளவுக்கு இவருடைய அந்த குண அமைப்பு, அந்த ரேகைகள், சாம்பிர லட்சணங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ராகுனுடைய அம்சமாக தான் இது வந்து தெரியுது. இப்போவும் ராகு நீசத்தில் இருக்குது. ஸோ இந்த ராகு நீசம் இருக்கிறதுனால அதனுடைய நற்பலன்கள் தெரியல, நற்பலன்கள் தெரியல. இன்னும் இதுவும் இதுவும் வந்து இயற்கையினோட ஒரு நீதி தான் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து ஜாதக பலன்களை பற்றி மேலும் நல்லா தெரியணும்னா, உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 9659116494.